நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் நடிப்பார், புது பிரச்சனைகள்லாம் வந்து அவ்வளோ போக மாட்டார், அப்படி மீறி பிரச்சனைக்கு போனார்னா அது வேறு ஏதாவது பிரச்சனைகள் போய் தான் முடியும். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக போய் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ரஜினி சார் வீட்டில் போய் நின்றுறாங்க. இந்த நிலையில் இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு பக்கமும் பெப்சிக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இடையே போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் ரஜினி சார் வீட்டுக்கு போயிருக்காங்க. பெப்சி சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு நாளாக. ரஜினி என்ன பண்ணியிருக்காருன்னா, வழக்கம் போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து எதுக்கும் வெளியே கொண்டு வராதீங்க, நீங்களே வந்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சுமூகமாக பாருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ரஜினி சாருக்கு பிடிக்காத வார்த்தைகளிலே வந்து முதல் வார்த்தை வந்து வேலை நிறுத்தம் தானா, அது ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படின்ட்டு இருக்காரு. ரொம்ப பொறுமையாக வேலை சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் சார். சீக்கிரமாக இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு பெப்சியும் தயாரிப்பாளர் சங்கமும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த கலைஞராக நான் ஒரு வேண்டுகோள் எடுத்துக்க சொல்லிட்டு ரொம்ப அன்பாக சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் சார். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.